ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்ட் கிளாஸ். இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த செஷன்ல ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா சொல்றேன் பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா 10.8 16 12 10.8 16 12 பிளஸ் 3.6 56 9.2 இப்படி கொடுத்துட்டாங்க. ஆட் பண்ண சொல்றாங்க. இப்ப என்ன வரும்னு கேக்குறாங்க. என்னன்னு கண்டுபிடிக்கணும். 464க்கு 12.75% எவ்வளோ?
அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க இதை யூஸ்வலாக பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும், நான் சொல்கிற மெத்தட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக போடலாம். பாருங்க என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ 464 வந்து 4 டிவைட் ஆகும், அதனால என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஆஃப்னா மல்டிப்ளை தானே குறிக்குது, அதனால என்ன பண்ணுறேன்னா 12.75 × 4 பண்ணுறேன் பெர்சன்டேஜ். இப்போ ஆஃப் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ 464 டிவைடட் பை 4 பண்ணுறேன், அதாவது 4 மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணுறேன். அப்படி பண்ணா வரும் 12.75 × 4%, 12.75 × 4% என்ன வரும், 51% வரும். இப்ப இதை டிவைட் பண்ணா வரும் 464 டிவைடட் பை 4 பண்ணா வரும் 116, 116 வரும், 116. இப்ப 116 வந்துச்சா 116, இப்ப 51% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல 50% எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம், அது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்ற பாருங்க. 116 அதுல பாதிதான் 50%, அப்ப எவ்வளவு வரும், 58 வரும். இப்போ 1% கண்டுபிடிக்கலாமே, முதல்ல 10% கண்டுபிடிப்போம். 10% எப்படின்னா, லாஸ்ட்ல இருந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிடணும், அப்ப 11.6. அப்ப 1% எவ்வளவுன்னா, லாஸ்ட்ல இருந்து ரெண்டு டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வச்சிடணும், 1.16. இப்ப 58 1.16 ஆட் பண்ணா ஃபைனல் ஆன்சர் வரும். இப்போ என்ன வரும், 59.16. இதான ஆன்சர். 4 questions நான் சொல்றேன் பாருங்க, என்ன சொல்றாங்கன்னா 123 × 456 × 781. இப்போ மல்டிப்ளை பண்ண சொல்றாங்க, பெரிய நம்பரா கொடுத்துட்டாங்க. இதை ரெகுலர் மல்டிபிளிகேஷன் யூஸ் பண்ணா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ எப்படி பண்ணலாம்னா சொல்றேன் பாருங்க. இப்போ 123 இப்போ ஒரு ஒரு டிஜிட்டையும் ஆட் பண்ண போறேன், 1 + 2 + 3, 1 + 2 + 3 பண்றேன், பண்ணா ஒரு 6 வரும். 456 ஆட் பண்ண போறேன், அடுத்தது 456 இருக்கு, அதுல இருந்து டிஜிட்டை ஆட் பண்றேன், 4 + 5 + 6 ஆட் பண்ணா என்ன வரும், 4 + 5 = 9, 9 + 6 = 15, 1 + 5 = 6 வரும். இப்ப 4 + 5 = 9, 9 + 6 = 15, 1 + 5 = 6 வரும். இப்ப 781 இருக்கா, 7 + 8 + 1. இப்ப 7 + 8 = 15, 15 + 1 = 16, 16 + 1 = 6 இருக்கு, 1 + 6 = 7. இப்ப யூனிட் டிஜிட் ஒரு டிஜிட் மாரி வந்துச்சா, இப்ப இதை மல்டிப்ளை பண்ணணும், 6 6 7 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 7 × 6 = 42 என்ன வரும், 7 × 6 = 42 என்ன வரும், 252. இப்போ இதில் இருக்கிற டிஜிட்டை எல்லாம் சம் பண்ணணும், ஆட் பண்ணணும், 5 + 2 = 7, 7 + 2 = 9 வரும். இப்போ இப்போ எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இப்போ ஆன்சரில் ஆன்சரில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷனையும் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணால் 9 வந்தால் அதான் ஆன்சர். இப்ப பாருங்க, 4 + 3 = 7, 7 + 8 = 15, 15 + 4 = 19, 19 + 7 = 26, 26 + 2 = 28, 28 + 8 = 36, 3 + 6 = 9. அப்ப இதுதான் ஆன்சர். மீதியெல்லாம் செக் பண்ணா வராது, 5 + 3 = 8, இது 16, 20, 27, 29, 37 இதுவும் வராது, 3 + 7 = 10, 1 + 0 = 1 தான் வரும். 5 + 3 = 8, 16, 20, 25, 27, 35, 3 + 5 = 8 தான் வரும், 3 + 3 = 6, 6 + 8 = 14, 14 + 4 = 18, 27, 32, 40, 4 + 0 = 4 தான் வரும். அப்போ ஏதான் ஆன்சர், அஞ்சாவது கொஸ்டின் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் கொஸ்டின் நான் சொல்கிறேன் பாருங்க, என்ன சொல்கிறாங்கன்னா 2345 × 6789 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷனாக கொடுத்துட்டாங்க, இப்ப இதை ரெகுலர் மல்டிபிளிகேஷன் பண்ணாம எப்படி ஷார்ட்கட்டா போடலாம்னு சொல்றேன் பாருங்க. இப்ப லாஸ்ட் டிஜிட்டா பாருங்க, ரெண்டு நம்பர்லயும் 5 இருக்கு 9 இருக்கு, அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, 5 × 9 என்ன வரும், 5 × 9
45 கடைசி டிஜிட் என்னது அதாவது 5 அப்ப 5 ல முடியுது தான் ஆன்சர் இப்ப ஆப்ஷன்ல 5 ல முடியணும் அதான் ஆன்சர் இப்ப A ல 6 தான் முடியுது B ல 8 முடியுது D ல 4 தான் முடியுது அப்ப C ல தான் 5 முடியுது அதனால C தான் ஆன்சர் ஓகே फ्रेंड्स இந்த செஷன்ல சிம்பிளிஃபிகேஷன்ல 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம் புரியதானு பாருங்க புரியலனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ फ्रेंड्स பை அடுத்த வீடியோல அடுத்த क्वेश्चनலாம்